இன்னைக்கு நம்ம தேங்காய்பால் மட்டன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கடாயில 1 கிலோ மட்டன் எடுத்து தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்கேன். மட்டன் பாதியா வெந்ததும் இங்க வெட்டி வச்சிருக்கிற தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இத எல்லாத்தையும் இந்த மட்டன்ல நம்ம போட்டு மூடி போட்டு வைக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கங்க. இப்போ நம்ம மறுபடியும் இத மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போவும் நம்ம இந்த காய்கறி வெந்திருக்கான இந்த உருளைக்கிழங்கை நம்ம பிரஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி மசிஞ்சு போகணும். அப்படினா இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்திருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்க போறோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கும் நம்ம பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 பச்சை மிளகா, இதில் ஒரு 30லேருந்து 35 பால் பூண்டு, 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். இது கூட நம்ம பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, ஏலக்காய், நல்ல மிளகு, கசகசா, கிராம்பு இதை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம பேஸ்டாக்கி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் நீங்கள் கொடுங்க. இதை சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் போட்டிருக்கிற அந்த பச்சை மிளகா, கசகசா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து நல்ல ஃப்ளேவர் வரும் நமக்கு. இப்போ நம்ம எல்லா தூளையும் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாத்தூள் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மஞ்சத்தூள் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள். இப்போ எல்லாமே நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் நம்ம கொடுத்துட்டு நமக்கு இதில் தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இப்போ தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்து நம்ம இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணலாம். இதில் நான் அரை மூடி தேங்காவை துருவி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். தேங்காய் பால் நம்ம சேர்த்ததுக்கு பிறகு உப்பு எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரம் இருக்கானும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நான் இப்போது உப்பு இருக்காங்கிறத ஒன்று நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உப்பு செக் பண்ணேன். எனக்கு வந்து இதில் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா எல்லா உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.